பழங்காலத்திலிருந்தே இந்த கதை சொல்லப்பட்டு வருகிறது. சிவபெருமான் அவர்கள் தன்னுடைய நிலையான ரூபத்திற்கு வந்ததும் அப்பொழுது அவர் தன்னுடன் இருந்து பூமி, அதாவது அன்னை சக்தியை தன்னிடமிருந்து பிரித்தார். அதனால் படைப்பின் செயல்பாட்டுகளில் விளைவுகளை ஏற்படுத்தியது. அந்த சமயத்தில் பகவான் விஷ்ணு மற்றும் பிரம்மதேவன் அவரும் ஒரு முடிவெடுத்தார்கள். பிரம்மதேவா, படைப்புகளின் செயல்பாடுகளில் நாம் தான் ஒரு முடிவை எடுத்தாக வேண்டும். பகவான் சிவபெருமான் இவ்வாறு நடந்து கொண்டிருப்பதால் படைப்பின் செயல்பாடுகளில் பிரச்சனைகள் வராமல் இருக்க நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும். அதனால் நாம் இருவரும் சேர்ந்து மூன்று தேவிகளுடன் சேர்ந்து வேலையை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆம் பிரம்மதேவா, உலகத்தை காப்பாற்றுவதற்கான பொறுப்பை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அதை பராமரிக்கும் வேலையை நான் பார்த்துக் கொள்கிறேன். பகவான் விஷ்ணு அவர்கள் இதன் பொறுப்பை தான் ஏற்றுக்கொண்டார். அதுவே கவலைக்கான விஷயம் என்னவென்றால், பகவான் சிவபெருமான் அவர்களே தான் தன்னுடைய பொறுப்பிலிருந்து விலகி விடுவது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகும். சிவபெருமான் அவர்கள் ஆழ்ந்த தவத்தில் சென்று விட்டார். இந்த உலகின் படைப்பின் செயல்பாட்டிற்காக பிரம்மதேவன் அவர்கள் தனது வாரிசுகளையும் ரிஷிகளுக்கும் உயிர் கொடுத்தார். அப்பொழுதுதான் சக்தியும் பிறந்தார்கள். ஆனால் சிவபெருமான் சக்தியிடமிருந்து சக்தி இல்லாத பாதையை தேர்ந்தெடுத்து சிவபெருமான் அவர்கள் வைராகியத்தின் யாத்திரையில் புறப்பட்டு சென்றார். தன்னிடமிருந்து தன்னையே தனியாக்கி கொண்டு நித்தியத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்தார். கருட தேவனை அழைத்தார்கள். வணங்குகிறேன் பிரம்மதேவா. மகாதேவனின் ஆனந்த காலத்திற்கான முடிவு நீங்கள்தான். உங்களுடைய ஆசீர்வாதமே பிரபு. நீங்கள் இப்பொழுது செய்யவிருக்கும் காரியத்தால் மொத்த உலகமும் சேர்ந்து உங்களை பாராட்டி புகழும். ததாஸ்து. இவையெல்லாம் பிரம்மானந்தத்தில் நடந்து கொண்டிருந்த போது பூமியில் அழிவு சூழ்ந்து கொண்டிருந்தது. அங்கே பாம்புகளின் இனங்கள் மரணத்தில் விழும்பில் போராடி கொண்டிருந்தது. விஷ்ணுவின் வாகனமான கருடன் பாம்புகளை தாக்கி கொண்டிருக்கிறார். பிறகு ஒவ்வொன்றாய் பாம்புகளுக்கு மரணத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். காப்பாற்றுங்கள், 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 காப்பாற்றுங்கள். கருடனின் கொடூரம் பெருகி கொண்டே போனது. அவர் ஒவ்வொன்றாய் சர்ப்பங்களை கொல்ல நினைத்தார். தனது சகோதர சகோதரிகள் இறப்பதை பார்த்து வாசுகியால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. உடனே அது சிவபெருமான் அவர்களிடம் தனது வேண்டுதலை கொண்டு சென்றது. மகாதேவா, எங்களை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் மகாதேவா. கருடன் எங்களுடைய அனைத்து பாம்பு இனங்களையும் தாக்கி கொண்டிருக்கிறான். உங்களால் மட்டுமே எங்களை காப்பாற்ற முடியும் பிரபு. வாசுகி, உங்களை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பாகும். கருடன் உங்களுடைய பெரிய சகோதரன். அவன் ஏன் இவ்வாறு செய்கிறான் அதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுடைய உயிருக்கு ஆபத்து என்றால் உங்களை காப்பாற்ற நான் நிச்சயம் வருவேன். மகாதேவனின் கட்டளையை ஏற்றுக்கொண்டு வாசுகி தனது சகோதரன் கருடனிடம் யுத்தம் செய்வதற்காக சென்றது. பிறகு அவருடன் அது பயங்கரமான யுத்தத்தை செய்தது. யுத்தம் ஆரம்பித்து சில நாட்கள் ஆனது. வாசுகி கருடன் முன்பு பலவீனமாக ஆனது. மகாதேவா, மகாதேவா, என் உயிரை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். என் குரலை கேட்டு சிவபெருமான் அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. வாசுகியை காப்பாற்ற சிவபெருமான் அவர்களே வந்து தோன்றினார். கருடா, அங்கிருந்து நகர்ந்து செல். மகாதேவா, நான் என்னுடைய பிரபுவின் ஆணையையே நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். நான் அந்த வேலையை நிறைவேற்றாமல் என்னால் இங்கிருந்து செல்ல முடியாது. அடம் பிடிக்காதே, இங்கிருந்து சென்று விடு. இவ்வளவு பிடிவாதம் கூடாது, உனக்கு தண்டனை கிடைக்கும். சிவபெருமான் தன் பக்கத்தில் வருவதை பார்த்து கருடதேவன் பயந்து விட்டார். பிறகு அவர் பகவான் ஸ்ரீ விஷ்ணு அவர்களை பூஜிக்க தொடங்கிவிட்டார். தனது பக்தனை காப்பாற்றுவதற்காக பகவான் ஸ்ரீ விஷ்ணு அவர்கள் சிவபெருமானுக்கு எதிராக நிற்க வேண்டியதாயிற்று. அந்த காரணத்தால் பகவான் ஸ்ரீ விஷ்ணு அவர்கள் கூறினார். நீங்கள் என்னுடைய பக்தனை இவ்வாறு தாக்கக்கூடாது ஈஸ்வரா. கருடன் செய்து கொண்டிருப்பது சரியான காரியமல்ல. இவ்வாறு பாம்பு இனங்களை அழிப்பது நல்ல காரியமல்ல. கருடன் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இந்த உலகத்தின் நன்மைக்காக முக்கியமானது. மரணத்தின் காரணம் அனைவருக்கும் தெரிந்தால்தான் இந்த உலகத்திற்கு நன்மை ஏற்படும். கருடனின் ஸ்தானத்தில் நான் உங்கள் முன்பு நிற்கிறேன். கருடனுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு முன்பாக நீங்கள் என்னோடு யுத்தம் செய்ய வேண்டும். யுத்தம் என்று கேட்டவுடன் சிவபெருமான் அவர்களுக்கு கோபம் வந்தது. இந்த சமயம் ஒருவரோடு ஒருவர் தங்களை அபிமானமாக கருதுபவர்கள் இரண்டு சக்திகளும் எதிரெதிரே நின்று கொண்டிருந்தது. குரோத வெள்ளத்தில் நிறைந்திருக்கும் சிவபெருமான் அவர்கள் இந்த பிரளய யுத்தத்திற்காக
சரி என்று ஒப்புக்கொண்டார். அதை பார்த்து பிரம்ம லோகத்தில் அமர்ந்திருந்த பிரம்ம தேவன் அவர்கள் மற்றும் நாரதர் கவலையை அடைந்தனர். நாராயண நாராயண, இந்த கருடன் இவ்வாறு பாம்பு இனங்களை அழித்து கொண்டிருப்பது நல்லதுதானா? பாம்புகளுக்கு அதன் கர்மங்களின் பலன் கிடைக்கிறது நாரதா. ஒருவேளை அவைகள் கருடனுக்கு கஷ்டம் தரவில்லை என்றால் இவை நடக்கவே நடக்காது. இரு வல்லமை வாய்ந்த சக்திகளை எதிரே எதிரே பார்த்ததும் மிகவும் கஷ்டமாக இருந்தது. பகவான் ஸ்ரீ விஷ்ணு மற்றும் சிவபெருமானவர்கள் ஒருவருக்கொருவர் விரோதமாக அவர்களுடைய பக்தர்களுக்கு ஆதரவாக நின்றார்கள். அந்த காரணத்தால் யுத்தம் நடக்க ஆரம்பித்தது. மூ உலகமும் குழப்பத்தில் அடைந்தது. ஒரு முடிவே இல்லாத இந்த யுத்தம் ஆரம்பித்து விட்டது. இரு சக்திகளும் ஒருவரின் ஒருவரின் தாக்குதலுக்கு பதில் அளித்தார்கள். பிரபஞ்சத்தில் ஏதோ கருப்பு சாயல் தட்டிவிட்டதை போல் தோன்றியது. அந்த வகையில் தான் தோன்றியது. அதாவது பூமி தனது கடைசி நிலையில் இருப்பது போல் தோன்றியது. எப்பவுமே முடியடையாத இந்த யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. இன்னும் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. பகவான் ஸ்ரீ விஷ்ணு அவர்கள் அப்போது யோசித்தார். இவ்வாறே நடந்து கொண்டிருந்தால் இதற்கு முடிவு எப்பொழுதுமே வராது. மகாதேவனின் வைராகிய ரூபத்தை முடிவிற்கு கொண்டு வர மற்றும் அவருடைய வேடத்தை கலைத்து வைக்க நாம் தான் இந்த யுத்தத்தை முடித்தாக வேண்டும். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பகவான் ஸ்ரீ விஷ்ணு அவர்கள் சிவபெருமானின் கழுத்தை பிடித்தார். அதனால் கோபம் அடைந்து சிவபெருமான் அவர்கள் விஷ்ணு அவர்களை தள்ளிவிட்டார். பிறகு தனது திரிசூலத்தால் பகவான் ஸ்ரீ விஷ்ணு அவர்களை தாக்கினார். அந்த திரிசூலம் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் இதயத்தை தாக்கியது. இதை பார்த்து சிவபெருமான் அவர்கள் சிறு துளி நேரம் அமைதியாகிவிட்டார். ஆனால் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் முகத்தில் ஒரு சிரிப்பு தெரிந்தது. அந்த ஒரு கணத்தில் சிவபெருமான் அவர்களின் அடக்கப்பட்ட உணர்வுகள் வெளிவந்தது. வழியில் ஸ்ரீ பகவான் விஷ்ணு அவர்கள் இருந்தார். ஆனால் புலம்பியதோ சிவபெருமான் அவர்கள். இதை பார்த்து தனது சக்தியால் சிவபெருமான் அவர்கள் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் இதயத்தில் இருந்த திருசூலத்தை எடுத்தார். மகாதேவா, இது அனைத்தும் என்னுடைய லீலைதான். என்னுடைய ஆணைப்படிதான் இந்த பாம்புகளை கொல்ல ஆரம்பித்தான். மகாதேவா, இந்த உலகத்திற்கு உங்களுடைய அவசியம் உள்ளது. நீங்கள் உங்களுடைய பழைய ரூபத்திற்கு வந்துருங்கள். கடைசியில் சிவபெருமான் அவர்கள் தனது வைராகிய ரூபத்தை விட்டு தனது இயல்பான ரூபத்திற்கு வந்துவிட்டார். அன்றுதான் சிவபெருமான் அவர்கள் வாசுகியை தனது கழுத்தில் இடம் கொடுத்தார். மற்றும் பகவான் விஷ்ணுவின் மூலமாக அச்சிடப்பட்ட கை அடையாளத்தை பார்த்து பகவான் ஸ்ரீ விஷ்ணு அவர்கள் கூறினார். இன்று முதல் இந்த இடம் உங்களுடைய பெயராலேயே அழைக்கப்படும். மற்றும் உங்களை நாகேந்திரன் என்றும் அழைப்பார்கள். சிவபெருமான் அவர்கள் இயல்பான உருவத்திற்கு வந்ததும் உலகத்தின் படைப்புகள் தொடங்க ஆரம்பித்து விட்டது. அதன் பிறகு இந்த பிரபஞ்சம் கூட தனது இயல்பு நிலைக்கு வந்துவிட்டது. அதனால் தானாகவே பூமி, அதாவது ஆதிசக்தியை பிரிந்த சிவபெருமான் அவர்கள் அன்னை சக்தியை திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு சரியான வார்த்தை என்றால் சிவபெருமானுடன் இணைந்து இந்த பிரபஞ்சமும் முழுமையடைய செய்தது. இதுதான் சிவபெருமான் மற்றும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் முழுமையான கதை. இது போன்ற அற்புதமான கதைகள் மற்றும் வீடியோஸை பார்ப்பதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுவரை ஹரி ஓம், ஓம் நம சிவாய. மகரிஷி அகஸ்தியர் அவர்கள் ஒரு வேத முனிவர், பிரம்மா அவர்களின் மானச புத்திரன். சப்த ரிஷி முனிவர்களில் அகஸ்திய முனிவர் அவர்களுக்கு ஒரு முக்கிய இடம் இருந்தது. அவர் தனது தியானம் அறிவை கொண்டு தர்மத்தின் சேவைகளை, பிறகு மனிதர்களின் நலன்களை செய்து வந்தார். மகா மனிதர் அகஸ்தியரின் ஆயுட்காலத்தில் விரதாசுரன் என்ற பெயர் கொண்ட ராட்சசன் தனது கொடுஞ்செயல்களை செய்து ஆகாயத்தையும் பூமியையும் பயமுறுத்தி கொண்டிருந்தான். நான் அசுரர்களின் கடவுள் விரதாசுரன். நான் அதர்மவாதி, மிகவும் கெட்டவன், சுயநலவாதி. இந்த உலகத்தை அழிப்பதும் சொர்க்கத்தை நரகமாக்குவதும் என்னுடைய எண்ணமாகும். நாம் இன்றே தேவலோகத்தை ஆக்கிரமிக்க வேண்டும். விரதாசுரன் தனது அசுர சேனைகளுடன் தேவலோகத்தையே தாக்க ஆரம்பித்தான். தேவர்கள் தங்களது சக்தியை கொண்டு அசுரர்களுடன் யுத்தம் செய்தனர். அசுர சேனைகள் மொத்தமும் அழிந்து போனது. கடைசியின் இந்திரனின் கையால் விரதாசுரன் வதம் செய்யப்பட்டான். அசுரராஜன் விரதாசுரன் அழிந்து விட்டார். நாம் இந்த போர்க்களத்தை விட்டு ஓடியாக வேண்டும். அசுர சேனைகள் அனைவரும் ஓடத் தொடங்கினார்கள். அசுரர்களை தோற்ற வைத்து தேவர்கள் வெற்றிக்கான கொண்டாட்டங்களை கொண்டாடினார்கள். தேவராஜேந்திரா,
வாழ்த்துக்கள். நீங்கள் விருதாசுரனை வதம் செய்து விட்டீர்கள். தேவர்களின் வெற்றியால் நான் சந்தோஷமடைந்தேன். இருந்தாலும் போர்க்களத்தை விட்டு ஓடிய அசுரர்களால் நமக்கு மேலும் பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. தேவர்களிடம் தங்களின் உயிரை காப்பாற்றிக் கொண்டு அசுரர்கள் மறைந்து கொள்ள இடத்தை தேடிக்கொண்டிருந்தார்கள். பாதுகாப்பான இடம் கிடைக்காததால் அசுரர்கள் சமுத்திரத்தின் ஆழத்தில் மறைந்து கொண்டார்கள். பிறகு அவர்களின் எதிர்காலத்துக்கான யோசனையை செய்தார்கள். நாம் நம்முடைய மகாராஜா விருதாசுரனின் மரணத்திற்கு பழிவாங்க வேண்டும். இந்த சமுத்திர நீரில் நாம் எவ்வளவு நாள் தான் மறைந்திருக்க முடியும்? நாம் இந்த சமுத்திரத்தில் இருந்து கொண்டே உலகத்தையும் தேவலோகத்தையும் ஆக்கிரமிக்க வேண்டும். அசுரர்கள் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இரவு இருளின் இருட்டில் சமுத்திரத்தை விட்டு வெளியே வந்து பூமியில் இருக்கும் மனிதர்களையும் பிறகு ஆகாயத்தில் தேவர்களையும் கொலை செய்ய ஆரம்பித்தார்கள். அசுரர்களின் இந்த சதி மோசத்தால் தேவர்கள் அனைவர்களும் குழப்பமடைந்தார்கள். பிறகு இந்த பிரச்சனைக்கான தீர்வை காண்பதற்கு பிரம்மதேவனை அவர்கள் நாடி வந்தார்கள். வணங்குகிறேன் பிரம்மதேவா. நீடூடி வாழ்வாய். நாங்கள் அசுரராஜன் விருதாசுரனை வதம் செய்து விட்டோம். இருந்தாலும் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. ஆமாம் பிரம்மதேவா, போர்க்களத்தை விட்டு ஓடிய அசுரர்கள் அனைவரும் சமுத்திரத்தில் மறைந்திருக்கிறார்கள். பல இடங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். சமுத்திரத்தை விட்டு அந்த அசுரர்களை அகற்றுவது முடியாத காரியம். பிரம்மதேவா, அந்த அசுரர்களிடம் செல்வதற்கு ஏதேனும் வழி இருக்குமே? ஒரு வழியே உள்ளது. சமுத்திரத்தை ஜலமுக்தி அடைய செய்ய வேண்டும். அதாவது சமுத்திரத்தில் உள்ள நீரை முழுவதுமாக வடிய செய்ய வேண்டும். இந்த அகண்ட சமுத்திரத்தை யாரால் வடிய செய்ய முடியும்? மகரிஷி அகஸ்தியர். ஆம் தேவேந்திரா, இந்த காரியத்தை மகரிஷி அகஸ்தியரால் மட்டுமே செய்ய முடியும். நீங்கள் ஒருமுறை அவரிடம் சென்று வேண்டுங்கள். பிரம்மதேவன் அவர்கள் சொன்ன இந்த ஆலோசனையை கேட்டுக்கொண்டு இந்திரன் மற்றும் தேவர்கள் அனைவரும் மகரிஷி அகஸ்திய முனிவரிடம் உதவி கேட்டு வந்தார்கள். பிறகு அவர்களின் பிரச்சனையை பற்றி கூறினார்கள். வணங்குகிறேன் மகரிஷி. நீடூடி வாழ்வாய். மகாமுனி அவர்களே, தாங்கள் அனைத்தும் அறிந்தவர்கள். தேவர்கள் இங்கு வந்ததற்கான காரணத்தை நீங்கள் முன்பே அறிந்திருப்பீர்கள். ஆம் ரிஷி அவர்களே, தேவர்களின் பிரச்சனையை உங்களிடம் மறைக்கவே முடியாது. தேவேந்திரா, பிரார்த்தனையின் விதி என்னவென்றால் அதை சத்தமிட்டு கூற வேண்டும். அதனால் தாங்கள் தங்கள் பிரச்சனையை கூறுங்கள். ராட்சசன் விருதாசுரனின் சேனாதிபதியும் மீதமுள்ள அசுர சேனைகளும் சமுத்திரத்தில் மறைந்துள்ளார்கள். அவர்களை அழிப்பது மிகவும் அவசியம். ரிஷி அவர்களே, அங்குள்ள அசுரர்களை அழிப்பதற்கு சமுத்திரத்தின் நீரை வற்ற செய்ய வேண்டும். பிரம்மதேவன் அவர்கள் தங்களிடம் கேட்க சொல்லி எங்களை இங்கு அனுப்பி வைத்தார். இந்த முடியாத மாயமான காரியத்தை தங்களாலே செய்ய முடியும். சரி தேவேந்திரா, எனக்கும் நீண்ட நாட்களாக தாகமாகவே இருக்கிறது. சமுத்திரத்தின் நீரை பருகினால் என்னுடைய தாகமும் தணிந்துவிடும். பின்பு தேவர்களின் முடிவும் நிகழ்ந்துவிடும். மகரிஷி அகஸ்திய முனிவர் தேவர்களுடன் சேர்ந்து சமுத்திர கரையை நோக்கி சென்றார். பிரம்மதேவன் அவர்கள் இந்த சுப காரியத்திற்காக ஆசீர்வாதம் செய்தார்கள். சமுத்திரத்திற்கு அருகில் வந்து மகரிஷி அகஸ்திய முனிவர் அவர்கள் முதலில் சமுத்திர தேவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள். ஹே சமுத்திர தேவா, தங்களுக்கு என் வணக்கங்கள். நான் தருமத்தையும் பின்பு தேவர்களையும் ரட்சிப்பதற்கு உங்களை நாடி வந்திருக்கிறேன். அவர்களின் ஆசைப்படி நீரை பருகி சமுத்திரத்தை வற்றச் செய்ய போகிறேன். இதனால் தேவர்கள் அசுரர்களை வதம் செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதனால் நான் தங்களின் நீரை பருகி வற்றச் செய்ய போகிறேன். மகரிஷி அகஸ்திய முனிவர் அவர்கள் சமுத்திரத்தில் இருக்கும் தண்ணீரை குடிக்க ஆரம்பித்தார். தேவர்கள் இந்த காட்சியை பார்த்து அயர்ந்து போனார்கள். மகரிஷி அகஸ்திய முனிவர் அவர்கள் தங்களின் தவ பலத்தின் மூலம் சமுத்திரத்தில் இருக்கும் தண்ணீர் மொத்தத்தையும் குடித்து சமுத்திரம் வறண்டு போனது. சமுத்திரத்தில் இருக்கும் தண்ணீர் மொத்தமும் காய்ந்து போனதால் அசுரர்கள் அனைவர்களும் பயந்து போய் வெளியே ஓடி வந்தனர். தேவர்கள் அவர்கள் மீது தாக்க ஆரம்பித்தார்கள். பிறகு அசுரர்கள் மொத்தமாக அழிந்து போனார்கள். சமுத்திரம் அசுரர்களிடமிருந்து முக்தி அடைந்தது. உலகமும் இந்திரலோகமும் இப்போது அசுரர்களிடமிருந்து தப்பித்து விட்டது. இனி அனைவரும் சந்தோஷமாக இருக்கலாம். மகரிஷி, நீங்கள் செய்த உதவிக்காக அனைத்து தேவர்களின் சார்பாக நன்றி கூறுகிறேன். மகரிஷி அகஸ்திய முனிவர் அவர்கள் தேவர்களுக்கு நன்மையை செய்து தன்னுடைய ஆசிரமத்துக்கு திரும்பி வந்தார். பிறகு தனது தவத்தில் ஆழ்ந்து போனார். அசுரர்களின் அழிவுக்கு பிறகு பிரபஞ்சமே நாலு திசையிலும் இயங்க ஆரம்பித்தது. ஆனால் அது மிகுந்த காலம் வரை தொடரவில்லை. திடீரென்று விந்தியாச்சலமலை அகங்காரம் என்ற கோளாறால் அவதிப்பட்டது. அது தனது அளவை அதிகரிக்க தொடங்கியது.
விந்தியாச்சல மலையின் உயரம் மிகவும் அதிகமாகிவிட்டது. அது ஆகாயத்தையே தொட ஆரம்பித்து விட்டது. அதனால் சூரியனின் ஒளி, பிறகு நிலாவின் வெளிச்சம் பூமிக்கு வர இயலாமல் பாதிப்பை அடைந்தது. நாலாபுரமும் இருள் சூழ ஆரம்பித்தது. ராத்திரி பகல் என்ற வித்தியாசம் இல்லாமல் போயிற்று. பூமியே அதிர ஆரம்பித்து விட்டது. தேவர்கள் கவலையுற்றார்கள். பிரம்மதேவனின் பிரபஞ்சத்தின் செயல்பாடுகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டது. இந்த சங்கடத்தை போக்குவதற்காக பிரம்மதேவன் அவர்கள் மகரிஷி அகஸ்திய முனிவரை சந்திக்க வந்தார். தந்தையே, தாங்கள் என் ஆசிரமத்திற்கு வந்து ஏன் கஷ்டப்படுகிறீர்கள்? என்னை அழைத்திருக்கலாமே. இந்த பயங்கரமான சங்கடத்தால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. பின்பு இந்த பயங்கரமான சங்கடம் விந்தியாச்சல் மலையால் தான் வந்திருக்கிறதா? ஆமாம் மகரிஷி, விந்தியாச்சல மலை தங்களுடைய சிஷியன். அவனுடைய அகங்கார ரூபத்தை தங்களாலே அளிக்க முடியும். இல்லை என்றால் படைப்புகள் அனைத்திற்கும் பிரச்சனை ஏற்படும். நான் படைப்புகளுக்கு பிரச்சனை வர விடமாட்டேன் பிரபு. நீங்கள் அதனால் நிம்மதியாக இருக்கலாம். மகரிஷி அகஸ்திய முனிவரின் வார்த்தையை கேட்டு சந்தோஷப்பட்டு பிரம்மதேவன் அவர்கள் தனது லோகத்திற்கு திரும்பி வந்தார். மகரிஷி அகஸ்திய முனிவர் ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்து முதலில் நாலாபுரமும் உள்ள இருளை பார்த்தார். தேவர்கள் ஆகாயத்திலிருந்து மிகுந்த ஆர்வத்துடன் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். மகரிஷி அவர்கள் விந்தியாச்சல் மலை அருகில் வந்தார். பிறகு அதனுடைய அகண்ட உருவத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். விந்தியாச்சல மலை மகரிஷியை பார்த்தவுடன் பக்தியுடன் வணங்க ஆரம்பித்தது. வணங்குகிறேன் குருவே. விந்தியாச்சலமே, நான் உனக்கு என்ன ஆசீர்வாதம் தருவது? நீ உன்னுடைய உருவத்தை மிகவும் பெரிதாக மாற்றிவிட்டாய். அதனால் என்னுடைய ஆசீர்வாதம் செல்லுபடியாகாது. குருவே, தாங்கள் என் மீது கோபமாக இருக்கிறீர்களா? நான் ஏதேனும் தவறு செய்துவிட்டேனா என்ன? வாழும் மனிதர்களையும் கனி தரும் மரங்களும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவர்கள் அனைவரும் அவர்களுடைய உருவங்களை பெரிதாக்குவதற்கு விரும்பவில்லை. மன்னியுங்கள் குருதேவா, தாங்கள் எனக்கு கட்டளையிடுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? நான் மலையின் அந்த திசையில் இருக்கும் தக்ஷணத்திற்கு செல்ல வேண்டும். ஆனால் உன்னுடைய உருவம் இவ்வளவு பெரிதாக இருப்பதால் என்னால் அந்த திசையை நோக்கி செல்ல முடியவில்லை. என்னுடைய ஆணை, நீ உன்னுடைய உருவத்தை சிறிதாக்கிவிடு. நான் மீண்டும் இந்த திசையில் வரும் வரை நீ உன்னுடைய உருவத்தில் சிறிதாகவே இருக்க வேண்டும். தாங்கள் கூறியபடியே செய்கிறேன் குருதேவா. விந்தியாச்சல மலை தனது அகண்ட ரூபத்தை சிறிதாக்கி கொண்டது. விந்தியாச்சல மலை சிறிதாக ஆனவுடன் சூரியனின் கதிர் ஒளிகள் நாலாபுரமும் பரவியது. அதனால் இந்த பிரபஞ்சமே ஒளிர ஆரம்பித்தது. பிறகு பூமியின் காலநிலை சமமாக ஆனது. மகரிஷி அகஸ்திய முனிவர் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் மலை மீது ஏற ஆரம்பித்தார். பிறகு மலைக்கு அந்த புறம் சென்று விட்டார். பிறகு நிரந்தரமாக தென்னக பாரதத்தை தனது இருப்பிடமாக ஆக்கி கொண்டார். பிறகு தவத்தில் அமர்ந்து விட்டார். அனைத்து தெய்வங்களும் மகரிஷி அகஸ்திய முனிவர் அவர்களின் இந்த உதவியை நன்றி உணர்வோடு ஏற்றுக்கொண்டு அவரை வேண்டி வணங்கி அவர் மீது பூமழை தூவினார்கள்.